Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் கொள்ளை. கொள்ளை. உலகத்தோடு கோபித்துக் கொண்டு விட்டது போல தன்னந்தனியாக தரிசு நிலமத்தியில் ஒரே ஒரு தைரிய முன்னோடியாக நின்றது அந்த வீடு எனும் கான்கிரீட் பெட்டி. யாரோ ஒரு சாமர்த்தியசாலி மஞ்சள் கற்கள் பதித்து மைசூர் பாகு போல ஃப்ளாட் கீறி விற்றுவிட்டு போய்விட்டான். ரயில் பாதைக்கும் நெடுஞ்சாலைக்கும் இடையே அபத்திரமான நேரு நகர். இரவில் மின்சார ரயிலில் போகும்போது இந்த வீட்டின் ஹாலில் உள்ள டெலிவிஷன் கண் ஒளிர்வதை பார்க்கலாம். பகலில் ஒரு கணவன் மனைவியின் துவைத்த துணிகள் காற்றில் ஆடுவதை பார்க்கலாம். ஜெயராமனுக்கு சுசீலாவுக்கும் அங்கு குடிபுகுந்த போது அத்வானமாக இருந்தது. இப்பவும் விஸ்தாரம் இல்லை. அடுத்த வீடு வரை ஒரு அரை கிலோமீட்டர் ஃபோன் பேச ரயில் நிலையத்தை சுற்றி படர்ந்துள்ள மார்க்கெட்டில் உள்ள இரும்பு சாமான் கடைக்கு போக வேண்டும். இருமல் மருந்து கூட 4 கிலோமீட்டர். ஜெயராமன் தினம் தினம் ஏறக்குறைய குழந்தை சைக்கிள் போல இருக்கும் மொப்பெட் வண்டியில் ரயில் நிலையத்துக்கு சென்று 7:40 பேசஞ்சர் பிடித்து மாம்பலத்தில் இறங்கி 11 பஸ் பிடித்து அண்ணா சாலை காங்கிரஸ் கட்டிடத்தருகில் இறங்கி பைத்தியம் பிடித்த வாகனங்களின் ஊடே நடந்து பார்சன் காம்ப்ளெக்ஸ் வந்து அதன் முதல் மாடியில் ஒரு கூரியர் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக உட்கார்கிறான். முதலாளி முஸ்லிம். காட்டாங்குளத்தூரில் கிளை ஆரம்பித்து அதில் உன்னை மேனேஜராக போடுகிறேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பதால் நாட்களை எண்ணிக்கொண்டு தினம் தினம் இந்த சிந்துபாத் பயணம். மனைவி சுசீலாவன் புறப்பட்டதும் ஒரு செட்டு பாத்திரம் தேய்த்து கொள்வாள். டிவியில் விழுதுகள் பார்த்து கொண்டே வீட்டை பெருக்கி துடைத்து துணி துவைத்து வெயிலில் உலர்த்துவாள். இதை பற்றித்தான் அடிக்கடி வாக்குவாதம். எந்த பக்கத்தில் உலர்த்தினாலும் தினம் 1000 ஜனங்களை என் உள்பாவடையும் உங்கள் பட்டாபட்டி அன்ற வேறையும் தரிசனம் பண்ணிக்கிறது. என்ன மாதிரி வீட்டை கட்டியிருக்கீங்க? 1 வருஷம் கழிச்சு பாரு. ஃப்ளாட் வாங்கினவா எல்லாரும் வரப்போகிறா. போன வருஷம் இதே தான் சொன்னீங்க. இங்கே ஒரு கார் ஃபேக்ட்ரி வரப்போகிறதா பேச்சு. அப்புறம் லேண்ட் வேல்யூ எகிரி போயிடும். 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு எகிராமல் இருந்தால் சரி. என்ன ஒரு அத்வானம் தனிமை. எனக்கு சில வேலையை சுயமரியாதையில் வர்றவ மாதிரி முடிய பிச்சுக்கலாமான்னு தோன்றுறது. கொஞ்சம் சமாளிச்சுக்கோ பாரு சுசி. இது நம்ம வீடு. இப்போ வித்தா விலை போகாது. ஏரியா டெவலப் ஆகிற வரைக்கும் பார்த்து காத்திருக்கணும்ல. பேசாமல் வாடகைக்கு விட்டுட்டு பழைய மாம்பழத்தில் எங்கள் சித்தி பொண்ணு பார்த்து கொடுக்குறேன்னு இருக்காளே. கொஞ்சம் பொறுமையாயிருமா. சேஃப்டி வேற குறைச்சல். ஒரு நாயையாவது கொண்டு வாங்கோ. அதுக்கு பெயின் பார்த்துட்டு பொழுது போகும். கேள்வி பண்ணுறியா என்று அவளை முறைத்தான். இல்லை நிஜமாகவே சீரியஸாகவே சொல்கிறேன் என்று சிரித்தாள் சுசீலா. இல்லை கேலி பண்ணுற. புருஷனை மனைவி கேலி பண்ணுவாளோ? மனு தர்மம் என்ன சொல்லியிருக்கோ? சுசீலா வசீகரமான பெண். எப்போதுமே கொஞ்சம் வேடிக்கையாக பேசுவாள். பஸ்ஸில் ஆண்களை, ஏப்பா இத்தனை இடம் இருக்க, இடிச்சுட்டே நிற்கிறியே, உங்களுக்கெல்லாம் கூட பிறந்த அக்கா தங்க இல்லையா போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு திகைக்க வைப்பாள். ஜெயராமன் குன்றி போய், சுசே சும்மாரு, அவங்களாம் ரவுடி பசங்க, எங்கேயாவது கழுத்தில் கையில் இருக்கிறத உருவிடுவான். ஏன் உருவிடுவான்னு பார்க்கலாமே, போலீஸ் எதுக்கு இருக்க என்பாள். 3 வருட கல்யாணம். அவள் பொலிவை போக்கவில்லை. கல்யாண ஆல்பத்தில் போலவே இப்போவும் இருக்கிறாள். வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தால் அமெரிக்கா மாப்பிள்ளை கிடைத்து இந்நேரம் கலிஃபோர்னியாவில் கார் ஓட்டி அங்கே யாரையாவது அதட்டி கொண்டிருப்பாள். 4 பெண்கள் உள்ள ஒரு ஆசிரியர் குடும்பம். ஜெயராமன் சம்பளத்தை அவர்கள் மிகைப்படுத்தி பெரிய பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். 8000 ரூபாய் சம்பளம் என்றெல்லாம் புழுகித்தான் கல்யாணம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் சுசீலாவுக்கு பொருட்டில்லை. கணவனை பேணுவதில் சந்தோஷி காலையில் 2 ரவா இட்லி வைத்து டிஃபன் பாக்ஸின் தலையில் கைதுடைக்க துணியும் காய்ச்சின தண்ணீரும் கூடையில் வைப்பதில் அலாதி ஆனந்தம். வீட்டு வாசலுக்கு அழகழகாக கோலம் போடுவாள். விதவிதமாக பூ வேலை செய்து தலையணை உரை மாற்றுவாள். பொழுதை தள்ள வேண்டுமே. வீடுதான் சரிப்படவில்லை. எப்போவோ 200 ரூபாய்க்கு என்று ஃப்ளாட் வாங்கி போட்டு லோன் எடுத்து செங்கல் செங்கலாக கட்டின வீடு. அதன் மேல் ஜெயராமனுக்கு பிரேமை. என்ன ஒரு காத்தாட்டம்! காத்தால் எழுந்தால் பட்சிகள் கேட்கல. எனக்குன்னு லாரிக தான் கேட்குது. இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாரு. இந்த நேரு நகருங்கிறத மாம்பழ ரங்கநாதன் தெரு மாதிரி டெவலப் ஆயிடும் என்றான். அந்த பொன்னான வார்த்தைகள் வரத்தான் இருவருக்குமே ஏக்கம். நிற்க ஊருக்கு வெளியே இருக்கும் தனியான வீடுகளில்
திருடவென்றே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொள்ளை கண்டு இதுவரை 34 கொள்ளைகளை நிறைவேற்றியவர்கள். அதன் தலைவன் பேர் அனந்தா. அவனுக்கு சகா, பீட்டர், பக்ரி, முஸ்தாக் என்று எல்லா மதத்துக்கும் உதாரணமான புருஷர்கள். குறிக்கோள் இந்த மாதிரி தனியான வீடுகள் தான். முதலில் பழைய பேப்பர்காரன் போல வந்து விசாரிப்பார்கள், ஒரு நாள் தேர்ந்தெடுப்பார்கள். வீட்டில் உள்ளவர்களை முடிந்தால் அறையில் அடைத்துவிட்டு தலையணைக்கு அடியில் சாமி படுத்த அருகில் அரிசிப்பானைக்குள் சாவி இருக்கிறதா என்று துழாவி பார்த்துவிட்டு சாவி கிடைத்தால் சரி, இல்லை ஒரு ஜமக்காலத்தை விரித்து இரும்பு அலமாரியை குப்புற படுக்க போட்டு பின்பக்கத்தில் எப்பவுமே தகுடு பத்தலாக இருக்கும். நெம்புவான், திறக்காத அலமாரிகள் இல்லை, நகைகள் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். ரூபாய் இருந்தால் ரூபாய், டிவி, ஃப்ரிட்ஜ், விசிஆர் எல்லாம் தொடமாட்டார்கள். வீடு காலியாக இருந்தால் குளித்து விட்டு போவார்கள், டீ போட்டுக்கொள்வார்கள், அவசரப்படாமல் திருடுவார்கள். பல்லுக்கு நடுவில் பழைய எம்ஜிஆர் பாடல்களை விசிலடித்து கொண்டு பெரிய சாமான்கள் எடுத்து போக தொந்தரவு, டெம்போ வேண்டும், நகை நோட்டு வெள்ளி பாத்திரம் என்றால் ஒரு சைக்கிள் போதும், அல்லது நெடுஞ்சாலை வரை நடந்து போய் லாரி ஏறி அடுத்த அச்சரப்பாக்கமோ மறைமலை நகரோ சென்று அங்கிருந்து ஆவியாகிவிடலாம் அடுத்த கொள்ளை வரை. இரண்டு பேருக்கு போதும் ப்ரோ, பகல்லே முடிச்சிடலாமா, சின்ன வீடு தானே. முஸ்தாக்கே, எப்பனாச்சும் பகலில் திருடியிருக்கானா, பிச்சா சொல்கிறிய, ராத்திரின்னு அவங்க தனி ரூமில் தூங்கிட்டு இருக்கனா, அப்படியே கதை சாத்திரலாம், சத்தம் போட வேண்டாங்க, ரத்த சேதம் வேண்டாம். ஏ சரி சரி, ஊடு அப்படியே சரியான மூளை கேளுமா, புருஷன் பஞ்சாதி ரெண்டு பேர் தான், தினம் அப்படி குதிச்சு குதிச்சு போகிறான், ஃபோன் எதுவும் கிடையாது, வேலைக்காரன் கிடையாது, ராத்திரி பூரா துணி தொங்குது, 10:30 வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க, என்ன இன்றைக்கி ராத்திரி முடிச்சிடலாமா, ஆள் எப்படி இருக்கிறான் பார்த்தேன், வத்த குச்சி மாதிரி இருக்கான், நாயே பூச்சி நாய் ஒன்று சுற்றுது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு லேக்காக உரண்டா போதும், பொண்ணு சேப்பாக இருக்குது, சேப்பாக அழகாவா, இதானே வேணாங்கிறது, திருட்டையும் மற்ற சமாச்சாரத்தையும் ஜாயின் பண்ணாதேன்னு குருநாதர் சொல்லியிருக்காரு, அதுக்கு தண்டனை தனியாக கொடுப்பாங்க. ஏ ராத்திரி டீ கடையாண்டவா, இன்றைக்கி பேப்பர் போடுறீங்களான்னு ஒருத்தன் வந்து விசாரிச்சுட்டு போனான். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேத்து மனுஷன், ஆனால் அவனை பார்த்தா பேப்பர்காரன தோணலை, எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வான்னு சொன்னேன். நான் இல்லாத போது யாராவது வந்தா கதவை திறக்காத சுசி, இங்கே யாரும் வர்றதே இல்லை, கடவுளே மறந்து போன இடம் இது. ஏ சும்மா சும்மா அதே சொல்லின்னு இருக்காத, ஒரு வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகிடும்னு சொன்னால் நம்பு, எல்லா காலனியும் இப்படி தான் ஆரம்பிச்சுது, வெள்ளக்காரன் காலத்தில் சிந்தாதிரி பேட்டையெல்லாம் நரி ஓடுமா, நரியில் எலி ஓடுறது, போலீஸ் அவுட் போஸ்ட் கூட வந்திருக்கு, அங்கே தான் சாராயம் காய்ச்சலாம் பாத்திரமா, எதுவும் சொல்லாத. அன்று இரவு வழக்கம் போல் நியூஸ் பார்த்து விட்டு விளக்கணைத்து விட்டு படுத்தார்கள். நெடுஞ்சாலை லாரிகள் இரவு பயண உருமல்களை தொடங்கியிருந்தன. லாரி சப்தம் பழகி போன ஜெயராமன் ஓரிரு முறை சுசீலாவை சீண்ட முயற்சித்து விட்டு, இன்னைக்கு வேண்டாமே ரதசப்தமி, படுத்து 10வது நிமிஷம் முழு நித்திரையில் ஆழ்ந்தான். சுசீலாவும் திரும்பி படுத்து கொண்டு விட்டாள். அவர்கள் உறங்கிய பெட்ரூம் என்று சொல்லப்பட்ட 10x12 அறையின் ஒரு பகுதியை இடைஞ்சலாக அலமாரி அழைத்து கொண்டிருந்தது. அருகே சுவருடன் பதிந்த அலமாரியில் சுவாமி படம், இயற்கை மருந்து புத்தகங்கள், சுருட்டி வைக்கப்பட்ட தையல் கிளாஸ், சான்றிதழ் போன்றவை இருந்தன. சுசீலாவுக்கு அந்த சப்தம் தெளிவாக கேட்டது, காலடி சப்தம், வெளியே சரளை கற்களில் செருப்பு உரசும் சப்தம். மெல்ல தன் கணவனை எழுப்பினான். நெசே கேட்குறதா உங்களுக்கு, என்ன மெதுவாக பேசுங்கோ, யாரோ வீட்டுக்கு வெளியில் நடக்கிறா. இப்போது கதவை மெல்ல முயற்சிக்கும் சப்தம் கேட்டது, போய் பாருங்கோ, இருடி, யாரே யார் அதே என்று அதட்டலாக கேட்டான். ஜெயராமன் மருண்டான். ஏ சுமார் நீ கத்திக்காட வச்சிருப்பான். என் பேர பீட்டரு, கதவு திறங்க, என்ன வேணாம், குடிக்க தண்ணி. இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கதவு இன்னும் தீவிரமாக அசைக்கப்படுவது தெரிந்தது. திறக்காதீங்கோ, இப்போ கதகை திறக்க போறியா உடைக்கணுமா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், வந்து சுற்றுவா என்றான் ஜெயராமன். ஃபோன் இல்லை, ஒரு ஒரு டேஷும் இல்லை, தெரியும் என் கெட்ட வார்த்தை பேசுகிறான் என்று கணவனை பீதியுடன் பார்த்தாள். இவன் குரல் கேட்ட மாதிரி இருக்கு. அருகே இருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். எதுக்கே உள்ளே வந்ததும் மட்டையில் ஒன்று போடுறதுக்கு இருங்கோ, உள்ளே போய் இழுப்பு கரண்டி எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுறேன். பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணாத, செவிட்டில் அரைஞ்சான்னா நமக்கெல்லாம் தாங்காது, முரட்டு பசங்க. வருமா, வையா பேர் என்ன? ஜெயராமன். ஏ பேர் சொல்லாதீங்க முண்டம். சேராமா, மண்டியில் ஏதாவது மசாலா இருந்தால் தர,
நொச்சிட்டு விழுந்தால் 10 மணி நேரம் ஆகும், முழு நினப்பு வர. இப்படி அடி வாங்க இஷ்டமா துறக்க இஷ்டமா? சுசி, நீ போய் அந்த ரூமில் கதவை சாத்திக்கோ, இல்லை கொல்லப்புறமாக ஓடி போயிடு, எங்கேயாவது எக்கத்துக்காக வீசிடுவான். எதுக்கு? திறக்க போகிறேன். திறங்கோ, யாருன்னு பார்க்கலாம். அவர்கள் திறப்பதற்கு தேவையின்றி கதவு உடைந்து தாழ்பால் பீந்து கொண்டு விழுந்தது. உள்ளே முதல் நுழைந்தவன் தன் சகாவை அனுமதித்து வீட்டு கதவை சாத்தினான். நீ பேப்பர்காரன் இல்லையோ? இல்லை, சிரித்தான் அவன். மேன்ஹாட்டன் என்று எழுதியிருந்த பனியன் அணிந்திருந்தான். தலையில் கர்ச்சீஃப் கட்டியிருந்தான். மொசமொசன்று ரோமங்கள், கரடி மாதிரி சகல இடங்களிலும் தோள்பட்டையிலும் கூட ரோமங்கள். அடப்பாவி, பேப்பர்காரன் சொல்லி நாசமாக போகிறவனே. ஏய், அவனோட என்ன நீ பேச்சு? என்னப்பா, என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்? பின்னால் வந்தவன் ஆகிருதியாக இருந்தான். பெல்ட்டிலிருந்து அரை கடப்பாறை போன்ற வஸ்துவை எடுத்தான். சுசீலா கூக்குரல் இட்டான். ஏ குவாத கண்ணு, எதுவும் செய்ய மாட்டான். பீராசாவி இருந்தால் கொடுத்துருவ. ஏ பீராசாவி எங்கே இருக்க? எடுத்து கொடுத்துரு என்றான் இரண்டாம் அவன். மார்முடியன் கிச்சன் பக்கம் சென்று உருட்டினான். வெளியே வந்தான். அம்மா, வெளியில் எதுவும் செய்து போடலையா கண்ணு? வெள்ளில ஒரே ஒரு தமிழர் தான் இருக்கே என்றான் ஜெயராமன். இந்த வீட்டில் உங்களுக்கு திருடுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. எதெல்லாம் வேணாங்கிறது? பீரோவில் என்ன வச்சுருக்கா? ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட்ஸு, துணி புடவை என்றார் சுசீலா. திறந்து காட்டா. எதுக்காக திறக்கணும்? நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள்கள் இது, உனக்கு எதுக்காக கொடுக்கணும்? ஏ சுசி, சும்மா உன்னோட பேச்சே வேண்டாம், எல்லாரும் பாதகங்க. நீங்கள் சும்மா இருங்க. அசட்டு தைரியமாக ஏதாவது பேசாது, சாவியை கொடுத்துறேன். கொடுக்க மாட்டேன் என்றாள். ஏமா லொல்லு பண்ணுற, அடி வாங்கணுமா? கொடுக்காட்ட என்ன திறக்க தெரியாதுன்னு நினச்சியா? நான் கொஞ்சம் 10 நிமிஷம் அதிகமாகும், அவ்வளோதான். நீங்கள் பண்ணுற அந்நியாயம் பகவானுக்கு பொறுக்காது. இந்த பாடுற டைலாகு தம்மா, ரத்தம் சிந்தாமல் திருட வந்திருக்கான். எதுக்கு டென்ஷன் பண்ணுறீங்க எங்கன்னு? சுசி என்று அவளை கடுமையாக தட்டினான். பாருப்பா, ம், நீங்கள் என்ன வேணால் எதை வேணால் எடுத்துக்க, எங்கள் ரெண்டு பேரையும் சேதப்படுத்தாம. அதான் உத்தமம், பாருங்க ரெண்டு பேரும். அது என்ன ரூமு, சமயக்கட்டா? உள்ளே போய் கதவை சாத்திங்க, உள்பக்கத்தால் சாத்திங்க, எதையும் கண்டுக்காதீங்க. 15 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். தலைவலி மாத்திரம் இருக்குதாம்மா, புழக்குது. உன் தலை என்றான். அவன் அவளை முறைத்தான். சுசி, அவங்க கூட ஆர்கியூ பண்ணாத, தே ருத்லெஸ். ஏதாவது செஞ்சால் உயிருக்கு ஆபத்து வந்துடும். அது மாதிரி இல்லை, அனாசின் இருக்குப்பா, எடுத்துக்கா. இந்த ஆள் தான்ப்பா கரெக்டானவர், நல்லவர், புத்திசாலி. அவனை விரோதமாக பார்த்தாள். உள்ளே போங்கிறேன், சும்மா சும்மா மறைச்சிக்கிட்டு என்று அவள் தலையில் லேசாக தன்னிடம் இருந்த ஸ்க்ரூ டிரைவரால் தட்டினான். பாவி என்று தலையை பிடித்து கொண்டாள். சொன்னான் பாத்தியா, மரட்டு பசங்க, கொலபாதங்க. அவங்களோட போய் பைத்திய மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு நீ பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நீ வாண்ணா. சமையலறை கதவை திறந்து அவளுடன் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டான். சுசி தலையை பிடித்து கொண்டாள். அசட்டு தைரியத்தில் ஏதாவது செஞ்சால் அடித்து நொறுக்கிடுவான், எதை வேணால் எடுத்துகிட்டு போட்டோம். சனியை நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு விட்டால் சரி, பெருமாள் வேண்டிக்கோ. பொட்டக்காட்டில் கொண்டு வீட்டை கட்டின இப்படித்தான். அலமாரியில் என்ன இருக்கே என்றான் ரகசியமாக. என் நகை எதுவும் இல்லை என்றான். இன்னும் இல்லை. எங்கே வச்சுருக்க என்றான் இன்னும் ரகசியமாக. அவன் சகல பாகங்களும் தனித்தனியை நடுங்கிறேன். இருக்கிறதெல்லாம் பச்சை கல் செட்டு ஒன்று தான், அது டெம்பிள் ஜுவல்லரி. மற்றதெல்லாம் எல்லாம் அரிசி பானைக்குள்ளேயும் மிளகா டப்பிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கக்கூடையெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது திருட்டு வரும்னு எனக்கு தெரியும். வெளியே பீரோ கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. ஏன் பிரதர், இவ்வளோதான் நகைகளா என்று இறந்து கேட்டான். ஆமாப்பா, மற்றெல்லாம் லாக்கரில் வச்சுருக்கான். சுஜுபிங்கலைக்காக பஸ்ஸை பிடிச்சி ரயிலை பிடிச்சி வந்தால் 1 லிட்டர் சாராயம் கூட வாங்க முடியாது போல இருக்க. அரு பீட்டர, ஐயருங்கள்லாம் சாமர்த்தியக்காரவங்க, இப்போல்லாம் அலமாரியில் நகைகளை வைக்கிறதில்ல. அரிசி பானை அழுக்கு கூட இப்படி தான் வைப்பாங்களாம், பத்திரிக்கையில் போட்டிருந்தது. அவர்கள் அரிசி ட்ரம்மை உருட்டும் சப்தம் கேட்டது. சுசீலாவின் முகம் சுருங்கியது. கண்டுபிடிச்சிருவா, என் கல்யாணத்துக்கு போட்ட அத்தனை நகையும் வைரத்தோடு எட்டுக்கள் பேசுகிறேன் முக்குத்தி.
போனால் போகிறது நீ முண்டா, புலம்பா மறு, புதுசாக வாங்கி கொடுத்துட்றேன் கிழிச்சே என்று கண்ணீர் விட்டான். லாக்கர் வாங்குங்கன்னு அடிச்சுட்டேன். ஏ பேசாமரு, இப்போ நகை முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். அப்போது தான் அவள் அதை பார்த்தாள். மிளகாய் பொடி இடிப்பதற்காக உரலும் இரும்பு உலக்கையும் இருந்தது, மொத்தமாக வலுவாக இருந்தது. என்னடி பார்க்குற என்றான் ஜெயராமன் பதற்றத்துடன். அவன் ஏய் ஏய் என்று தடுத்ததை பொருட்படுத்தாமல் அவள் அந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். பைத்தியம் சுசி, பைத்தியம். ஜெயராமன் அந்த காட்சியை பார்க்க விரும்பவில்லை. அவள் அறைக்கு வெளியே என்ன செய்தாள் என்று பார்க்க தைரியம் இல்லாமல் போச்சு போச்சு, ரெண்டு பேரும் வெட்டி சாய்க்க போகிறான் என காலடியில் கட்டிலடியில் ஒளிந்து கொண்டான். மௌனம், மிக மிக நீண்ட மௌனம். ஒரு வாரம் போல் இருந்தது. பாதி திறந்த கதவு வழியே திடும் திடும் என்று சப்தம் கேட்டது. கண்ணாடி உடையும் சப்தம், பாத்திரம் தட்டு விழும் சப்தம், மறுபடி மௌனம். ஜெயராமன் சர்வ நாடியும் அடங்கி போய் கட்டலுக்கு அடியில் மார்பை பிடித்து கொண்டு மூச்சு விடக்கூட தயங்கி காத்திருந்தான். மெல்ல மெல்ல காலடி கீழே இருந்து தெரிந்தது. சுசீலாவின் அழுகுரல் கேட்டது. எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியில் வாங்க. என்னடியே இப்போ போய் என்ன என்னடி என்ற என்னடியா என்றால் விசும்பல்களிடையே அவன் மார்பு படபடத்தது. வேர்வையில் குளித்திருந்தான். அவள் தலை கலைந்திருந்தது. கையில் உலக்கை இன்னும் பாக்கியிருந்தது. அதன் முனையில் இரத்தக்கரை தெரிந்தது. பிளாஸ்டிக் வாளியில் கோதுமை ரொப்பியிருந்தேன். ரெண்டு பேரும் மும்முரமாக அது துழாண்டிருந்தா. பின்னால் போய் இவன் மண்டையில் ஒன்று, அவன் மண்டையில் ஒன்று, அப்படியே சப்த நாடி ஒடுங்கி போய் கீழே விழுந்துட்டான். அவன் நான் அடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பார்த்து சிரித்தான். ஜெயராமன் வெளியே வந்தான். ஆ ஐயோ, செத்து போயிட்டானா? மயக்கமாக இருக்கான். புஸ்ஸுன்னு மூச்சு கேட்குறது, பாம்பு குட்டியாட்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேகமாக முப்பட்டை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்காளே அவத்தில் முரளின்னு ஒரு காலேஜ் பையன் இருக்கான், அவங்ககிட்ட சொல்லி போலீஸ் அவுட் போஸ்ட்டுக்கு தகவல் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வாங்கோ. அதுக்குள்ளே எழுந்துட்டானா? பார்த்துட்டே இருக்கேன், இன்னொன்று போடுறேன் என்றான். காலை 10 மணிக்கு அந்த வீட்டில் கூட்டமாக நிருபர்கள் நிரப்பியிருந்தார்கள். நடுவே தகர நாற்காலிகள் போட்டு இன்ஸ்பெக்டரும் ஜெயராமன் உட்கார்ந்திருக்க சுசீலா நிலைப்படுகேறியில் நின்று கொண்டிருந்தான். தனியார் டிவிக்காரர்கள் விளக்குகளை கனெக்ஷன் தேடிக்கொண்டிருக்க புகைப்படர்கள் வீட்டை வெளியேயும் உள்ளேயும் அத்தனை கோணத்திலும் படம் பிடித்து கொண்டிருந்தார்கள். 34 கொள்ளை செஞ்சவங்களை பிடிச்சிட்டாமா? டிஜிபியே ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாருங்க. நல்லா அடியாமே அவங்களுக்கு. ஆமாம், தாலுகா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், உயிருக்கு ஆபத்தில்லை. குணமானாலும் 4 இன்டரோகேஷன் பண்ணாங்கன்னா மற்ற பேரையும் பிடிச்சிடலாம். எத்தனை தண்ணி காட்டியிருக்காங்க தெரியுமா இந்த ஆனந்தன் கேங்க? எப்படிங்க ஆகப்பட்டாங்க? எல்லாம் இவங்க சமவசமாக நடந்ததுனால தான். அனைவரும் ஜெயராமனை பார்த்தார்கள். சார் ஜெயராம், என்ன நடந்ததுன்னு உங்கள் கோணத்துலேருந்து சொல்ல முடியுமா? ஜெயராமன் 2 முழங்காலிலும் 2 கை பதித்து நிதானமாக பேசினார். ராத்திரி 10 மணிக்கு விளக்கணைச்சி படுத்துட்டோம். 10-15 நிமிஷத்தில் சரளையில் நடக்கிற மாதிரி சப்தம் கேட்க கூட கதவை திறங்கி கதவை தட்டினாங்க. தட்டினாங்க யாருன்னு கேட்க குடி தண்ணி வேணும்னு கேட்குறான். அப்புறம் அதட்டெல்லாம் கதவை திறந்து இல்லாட்டி உடப்பேன்னாங்க. உடைச்சிருக்காங்க என்றார் இன்ஸ்பெக்டர். இதை பாருங்கள். உள்ளே வந்ததும் பீரோ சாவி கேட்டான். நான் எதுவும் ஆர்கியூ பண்ணாமல் கொடுக்க சொல்லிட்டேன். ஆயுதம் வச்சுருந்தாங்க பாருங்கள். ரெண்டு பேர்த்தையும் சமையல் அறையில் தள்ளி உள்ளே கதவை சாத்திக்க சொன்னாங்க. அதாங்க அவன் பண்ண ஒரே தப்பு. அவங்க பீரோவை திறந்து தேடி பார்த்துருக்காங்க. அதிக நகை கிடைக்கல. அப்புறம் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் தனியாக கேட்டிருந்தோம், கொட்டியிருந்தோம். தனியாக கொட்டியிருந்தோம், அதை தொடங்கினாங்க. அப்போ தான் இவ வந்து மிளகாய் இடிக்க உரலும் உலக்கையும் கிச்சனில் வச்சுருந்ததை பார்த்தா. உடனே என்ன பண்ணா? சுசீலா அவசரமாக குறுக்கிட்டு, உடனே அவ என்ன பண்ணார்? உலக்கையை எடுத்துட்டார். ஏதோ சூரசம்ஹாம் மாதிரி நான் வேண்டாம் வேண்டாம் கிட்ட போகாதீங்கன்னு அவெல்லாம் முரடான்னு சொல்லி சொல்லி கேட்காம கதவை படார்னு நிறுத்திட்டு மடையர்னு அவர் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இவன் தலையில் ஒன்று அவன் தலையில் ஒன்றுன்னு போட்டார் பாருங்கோ. ரெண்டு பேரும் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே சுருண்டு விழுந்துட்டா. அவன் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஆசாமி எதிர்ப்பு தெரிவிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதான் அசால்ட்டாக இருந்துட்டான். இருந்தாலும் உயிரை துச்சமாக மதித்து செஞ்சது மிக தைரியமான விஷயம் சார் என்றார் இன்ஸ்பெக்டர். ரிமார்க்கபிள், கை கொடுங்க. அந்த நிருபர்கள் அனைவரும் ஜெயராமனை கை கொடுக்க அவன் இடுப்பு வேஷ்டியை சரி பண்ணி கொண்டு சுசீலாவை பார்த்த பார்வையை எந்த எழுத்தினாலும் வர்ணிக்க முடியாது. மற்றும்